அனைவருக்கும் வணக்கம். இன்று 11 ஆகஸ்ட் 2020 செவ்வாய்க்கிழமை மதியம் 12 மணி. யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் நேரலையில் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷிகளின் அருணாச்சல அக்ஷரமண மாலை கன்னிகள் வந்து 72, 73, 74 இதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம். அந்த அருணாச்சல அக்ஷரமண மாலை கன்னிகளுக்கு சென்று பார்ப்போம். 72. பைங்கொடியா நான் பற்றின்றி வாடாமல் பற்று கொடாய்க்கா அருணாச்சலா. பைங்கொடியா நான் பற்றின்றி வாடாமல் பற்று கொடாய்க்கா அருணாச்சலா. 73. குடியான் மயக்கியின் போதத்தை பறித்துன் போதத்தை காட்டினை அருணாச்சலா. குடியான் மயக்கியின் போதத்தை பறித்துன் போதத்தை காட்டினை அருணாச்சலா. 74. போக்குவரவுமில் பொது வெளியினில் அருட்போராட்டங்காட்டருணாச்சலா. போக்கும் வரவுமில் பொது வெளியினில் அருட்போராட்டங்காட்டருணாச்சலா. அதாவது உணர்ந்தவர்கள், ஞானமடைந்தவர்கள், தன்னை அறிந்தவர்கள் ரொம்ப டிஸ்டிங்டா வாழ்ந்து வந்திருந்தார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் தனித்த காலம் போல, 2020 ஆகஸ்ட் மாதம் போல, இன்றைய 11ஆம் தேதி போல, இந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் காலத்தை கடந்து வினாடிகள், நிமிடங்கள், மணித்துளிகள், நாட்கள் அப்படின்ற இவைகள் எல்லாம் கடந்து, இந்த சொற்களை எல்லாம் கடந்து, தேசத்தையும் கடந்து, தேசம்னா என்ன, ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸே கிடையாது. என்னங்க நீங்கள் ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் இல்லைன்னு சொல்கிறீங்க, அவர் உடம்போடு தானேங்க இருந்தார். ஆமாம், உடம்போடு இருப்பாங்க, உடம்பை கடந்து இருப்பாங்க. உடம்பு மாதிரி தெரியும், ஆனால் நம்ம உடம்பு மாதிரி தான் அவர் உடம்பும் இருந்தது. ஆனால் அந்த உடம்பு கிடையாது, அதுதான் வந்து ஞானம். ஒரு பொருள் ஒன்று இருக்கு, அது பழைய பதிவுகளாலான பொது மனத்திலிருந்து எழுந்த அகந்தை மூலமாக இங்கு குடிகொண்டிருக்கின்ற நமது புத்தியில் குடிகொண்டிருக்கின்ற, அதாவது இந்த ஜென்மத்துக்கு இந்த இந்த உடம்போட பிடிச்சிட்டு இருக்கிறது அகந்தை, புத்தி, மனம். இது மூணுனால தான் இது வந்து இந்த உடம்பே இருக்கு, அகந்தை, புத்தி, மனம். ஸோ இப்படி இருக்கிற இந்த இவைகள் வந்து தெளிவாக அவர்களுக்கு உணர்த்தப்பட்டு விடுகிறது. அதை உணர்த்துவதும் பெரிய பொருள். அப்படித்தான் வந்து இவருக்கு உணர்த்தி வைத்தது எது, பரம்பொருளே. ஞானமயமாக ஒரு மரண அனுபவத்தில் இவருக்கு உணர்த்தி வைத்தது, பகவான் ரமண மகரிஷி அவர்களுக்கு உணர்த்தி வைத்தது. எனக்கும் அப்படித்தான், 11-12 வயசுக்கு கம்ப்ளீட்டாக விஷயம் எல்லாம் பச்சை போய் இங்கே, ஆனாலும் கர்மங்கள் ஓடுது. ஆனால் மனம் இங்கேயே இல்லாமல் அங்கே அங்கே சுருகிக்கிட்டு கிடக்கு. எல்லாம் ஹிருதயபூர்வமாகவே, அதாவது அங்கே இருக்கு, அங்கே இருக்குன்னா என்ன அர்த்தம், ஆழ்ந்த உறக்கம் போல ஒரு தனியாக ஒரு மனிதன்கிட்ட எந்த விதமான ஒரு ஆளுமையும் அற்று, ஆனால் இந்த வாழ்க்கையும் வாழறோம். அது எப்படி வாழ வைக்கப்படுகின்றது, நான் இந்த வாழ்க்கைன்னு சொல்லப்படுற விழிப்பு நிலை வாழ்க்கையோ, கனவு காண்றதோ தூக்கத்தில், இல்லாட்டி பகல் கனவுன்னு சொல்லிட்டு பகல்லையே காண்கிறதோ, எல்லாமுமே வந்து பொய்யாட்டங்கள். ஆனால் அவைகள் அழுந்த அழுந்த ஒருத்தனை வாழ வைத்து கொண்டிருக்கின்றன. அங்கே உள்ள நீங்கள் என்ன உணர்ந்தாலும், இதுக்கு என்ன வேகம் இது எடுத்ததோ, ஏற்கனவே இந்த வாசனைகள் என்ன வேகங்கள் எடுத்தனவோ, அந்த வேகங்களை வந்து தொடர்ந்து வந்து இங்கு நமது பார்த்தல், கேட்டல், ருசித்தல், சுவைத்தல், நடத்தல், பேசுதல், பேசாமல் இருத்தல்,
எண்ணுதல், எண்ணி 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 எண்ணங்களை சத்தியமாக்குதல், எண்ணுபவனை தொடர்ந்து பற்றி கொண்டு வாழுதல், இப்படி வந்து நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்கு. அப்படி இருந்தாலும் வந்து இவைகள் அனைத்தும் பொய்கள் என்று அவர்களுக்கு உணர்த்தப்படுகின்றன. அதற்கேற்றாற்போல் அவர்களும் வந்து சரணாகதியோ சரணாகதி, அவர்களுக்கு அவங்களுக்கு வந்து இந்த உலகத்துல வந்து தனித்த ஆளுமையை எடுத்து உபயோகிக்கிறதுக்கு கூட அவங்களுக்கு வந்து ஒரு ஆளுமை கிடையாது. அதாவது என்ன, சி ஐ எம் கான்ஃபிடன்ட் ஆன் ஏ பர்டிகுலர் சப்ஜெக்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரிலாம் ஐஎம்னஸ், அதுக்கு வந்து எந்த விதமான ஒரு கான்ஃபிடன்ஸ் இட் டசன்ட் ஷோ இன் தம். தே டோன்ட் என்டர்டெயின் எனி செப்பரேட் கான்ஃபிடன்ஸ். எந்த விதமான யோகங்களும் பண்ணவங்க இல்லை, எந்த விதமான பிராணாயாமம் பண்ணவர் கிடையாது, எந்த விதமான குண்டலினி பண்ணவர் கிடையாது, எந்த விதமான மந்திரஜபம் கிடையாது, எந்த எதுவுமே கிடையாது, எடுத்த எடுப்பில். உண்மையில் அதுதான் கரெக்டு ரூட்டு, சரியான முறையும். ஆன்மீகம் ஆன்மீகம் சொல்லிட்டு ஏதேதோ வந்து ஏதோ இதை கற்றுக்க போகிறேன், ஒரு லாங்குவேஜை கற்றுக்க போகிறேன், மேக்ஸ் டியூஷனுக்கு போகிறேன்ற மாதிரி ஸ்டேஜ் பை ஸ்டேஜா, சார் இது கொஞ்சம் டஃப்பாக இருக்குது, இது கொஞ்சம் பார்த்து எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி, அந்த மாதிரிலாம் கிடையாது. கற்றுக்கிறதுக்கே ஒன்றும் இல்லை, ஏன்னா கற்றுக்கிறவனே இல்லைன்ற உண்மையை தெரிஞ்சுக்கிறது தான் ஆன்மீகம். அதனால தான் இது டோட்டலி வேற ரூட்டு. வேற ரூட்டுக்கு தேவையானது என்ன, அந்த இடத்துல தடித்து எழுகின்ற அந்த ஆணவம், அகந்தை, புத்தியின் செருக்கு, இதெல்லாம் வந்து அங்கே கம்மி ஆனாதான் இங்கே வந்து அவன் வந்து தன்னையே தானே இல்லாதவன், தனித்து ஒரு நான் இல்லாதவன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு அறிஞ்சுக்கிறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு கூட ஜஸ்ட் இந்த சசங்கங்களுக்கு உட்கார்றதுக்கு கூட நம்ம திருப்பி திருப்பி என்ன சொல்ல போறோம், தனியா ஒரு ஆள் எந்த உடம்புலையும் இல்லப்பா, எந்த மனத்திலையும் இல்லப்பா, எந்த புத்தியிலையும் இல்லை. அப்படி ஆகி விடுகின்றது. அப்படி ஆகி அப்படித்தான் இந்த உலக வாழ்க்கை அவர்கள் உடலில் வாசம் செய்து கொண்டிருக்கும் கடைசி மூச்சு வரைக்கும், யாருக்கு, ஞானியர்களுக்கு கூட. அப்படி இருக்கும்போது எனக்கு இங்கே கூட அவர் கேட்கிறார், பைங்குடியா நான் பற்றின்றி வாடாமல் பற்றுக்கூடாய் கா அருணாச்சலா. அதாவது என்ன, அவங்களுக்கு எல்லாமுமே ஒரே பொருள் தான். ஆசைப்படுறதும் அந்த பொருள் மேலே, ஊடலும் அது மேலே, கூடலும் அது மேலே, குற்றம் சுமத்துதலும் அது மேலே, டீஸ் பண்றதும் அது மேல, எல்லாமுமே சதா வந்து அதிலே விளையாடி கொண்டிருப்பார்கள். வேறு ஒன்றும் தெரியாது, வேறு ஒன்றும் தெரியாது. அந்த சிறு வயதில் யாரும் இல்லை அந்த திருவண்ணாமலையில், இருக்கும் அவருக்கு ஒரு 20 வயசு இருக்கும் போல். கோவணம் கூட மாற்று கோவணம் ஏதோ கிழிஞ்சு போச்சுன்னு, அதுக்கு என்ன பண்ணாரு, கருவேலை மரம் முள்ள எடுத்து மீதி நல்ல பாகத்திலேருந்து நூல்களை எடுத்து அதை எடுத்து தைக்க ஆரம்பிச்சிட்டார். தைக்கிறார், கோமணத்தை தைக்கிறார். கோமணத்தில் இருக்கிற ஓட்டைகளை அடைப்பதற்காக முள்ளை எடுத்து ஊசியாக பயன்படுத்தி அப்படி தைச்சுக்கிட்டு இருக்கார். ஒன்றுமே கிடையாது, இந்த உலகத்தில் எந்த சார்பும் கிடையாது. அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பையன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான், இவரை விட சின்னவன். இந்த கோராமையை பார்த்துட்டான், நினச்சி பாருங்களேன், ஒரு துண்டு முழ துணி மானத்தை மறைக்கிறது, அந்த துணி கிழிஞ்சு கிடக்கு. அந்த துணியை தைக்கிறதுக்கு கூட போய் போய் ஒரு ஊசியை வாங்கிறதுக்கு காசு வேணும், நூலை வாங்கிறதுக்கு காசு வேணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கிட்டத்தட்ட நிர்வாண கோலம் கோவணத்தை தவிர உடம்புல ஒரு கொட்டு துணி கிடையாது. அப்படி இருக்கிற பையன் போய் ஒரு ஊசியை வாங்குறதோ நூலை வாங்குறதோ பார்த்தாலே சிரிப்பாங்க, அந்த காட்சியே சிரிக்கக்கூடியதாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது காசு வேணும், எதுவுமே கிடையாது, பிரஜை இல்லை. சரி, நாளைக்கு காத்தால குளிச்சா கட்டிக்கிறதுக்கு அந்த கிழிஞ்சு கிடக்கு இந்த கோவணம், அதை வந்து சரியாக தைச்சுப்போன்னு சொல்லிட்டு அவருக்காக தோன்றிய அந்த கிழிந்த துணியிலிருந்தே நூற்களை எடுத்து முள்ள வச்சு தைச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு கோலத்தை பார்த்த உடனே, ஒரு பையன், ஒரு பையன் ஆடு மேய்க்கிற பையன், கதறிட்டான். ஐயோ இது என்னடா, இது இந்த பையன் ஒண்ணுமே போட்டுட்டு இருக்குல்ல, வெறும் கோமணத்தை தான் கட்டிக்கிட்டு இருக்கு, அதையும் வந்து உட்கார்ந்துக்கிட்டு முள்ள எடுத்து தைச்சுக்கிட்டு இருக்கு. அந்த பையன் இவருக்கு சொல்றான், ஏம்பா
உனக்கு வேணா நான் வேலை வாங்கி தரட்டுமா? எங்க முதலாளி அந்த காலத்துல சொல்றான், அவன் 50 பைசா சம்பளம் கொடுப்பாரு மாசம், மாசமோ என்னமோ 50 பைசா சம்பளம் கொடுப்பாரு. 50 பைசா வாஸ் அ லாட் ஆஃப் அமௌண்ட் இன் தோஸ் டேஸ். அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். பகவானுக்கு என்ன சொல்லுவார் பதில்? வேலையா? உடலையே வந்து அந்த ஒரு பொட்டு துணியை வந்து ஏதோ வந்து இந்த உலகத்துக்கோசரம் உலகம் மான அவமானம் பார்க்குது, அதனால காத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. ஸோ அதை போர்த்தி மூடிக்கிறதுக்கு. அப்படி இருந்தவருக்கு ஒரே ஒரு பற்றுக்கோடு என்ன அங்கே உள்ள சதா பற்றுக்கோடுன்னு அடியவர்கள் அனைவருக்கும் அந்த ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற வெட்ட வெளி போல இருக்கிற சூன்யம் போல இருக்கு. அவ்வளவுதான், சூன்யம் கிடையாது. ஏன்னா அதுவாகவே ஆகிவிட்டனர் அவர்கள். அவர்களிடம் எண்ணங்கள் இல்லை, அவர்களிடம் தனித்த உடம்பை பற்றிய உணர்ச்சிகள் இல்லை. உலகத்துல விவகரிக்கிறதுக்கு தனியா எனக்கு அது வேணும் இது வேணும், அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், நல்லா இருக்கணும் கெட்டு போயிடக்கூடாது, அப்படி இப்படின்னு இரட்டை உணர்ச்சிகள் எதுவும் லவலேசம் இல்லை. இப்படி இருக்கிற அந்த பொருள் வந்து வேற எங்க போய் சாரும், எங்க போய் அடைக்கலம் அடையும்? அதையும் வந்து தன் காதலனான பெண் பாவத்துல, பெண்களுக்கு அது முக்கியம் இல்லை அந்த காலத்துல எல்லாம் முக்கியம். இந்த காலத்துல என்ன பண்ணிட்டாங்க, பணத்தை சம்பாதிக்கிறது. ஐயோ இல்லை, யூ பிகம் இண்டிபெண்ட், யூ டோன்ட் டிபெண்ட் ஆன் அஸ் அப்படின்னு பெத்தவங்களே சொல்லிவிடுறாங்க. நீயும் படிச்சிருமா? படிச்சிருமா? ஏதோ 10,000மோ 20,000மோ 50,000மோ 5 லட்சமோ 5 கோடியோ எவ்வளோ சம்பளம் வாங்குற அளவுக்கு நீ படிச்சு, ஐயோ யாரும் யாரையும் டிபெண்ட் ஆகக்கூடாது, எல்லாம் இண்டிவிஜுவாலிட்டி பெருத்து கிடக்கு. இங்கே அன்பு போயாச்சு, அரவணைப்பு போயாச்சு, பாசம் போயாச்சு, நேசம் போயாச்சு. குடும்பத்துலலாம் இல்லைன்னா காசு, ஐயோ படிக்காமல் இருந்துடாத, படிக்காத இருந்துடாத, படி 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 படின்னு அடித்து 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 துரத்தி படிக்க வச்சு எதுக்கு? இவங்க மேலே சார்ந்துடக்கூடாது, அப்பா அம்மா மேலே சார்ந்துடக்கூடாது. ஏன்னா அவங்களே வந்து நல்லா வாழலை, அனுபவிக்கலை. ஸோ இப்படியாக பார்த்தீங்கன்னா இந்த இந்த உலகம் வந்து குடும்பங்களில் கூட தனி மனிதன்கிட்ட இல்லாதனால, வறண்ட பாலைவனமாக அவன் மாறிவிட்டதனால் அங்கே எல்லாமே இல்லாமல் போயிடுச்சு. உண்மையில் வந்து தனக்குள்ள அட்லீஸ்ட் தான் யாரு தான் யாராக இருக்கக்கூடும் அப்படின்னு ஏதானு ஒரு ஞானப்பாதியை எங்கேயாவது வந்து இந்த பொய்யா இது பொய்யா மெய்யான்னு கூட ஒரு சந்தேகம் ஆரம்பிச்சிருந்ததுன்னா கூட அந்த அன்பு பாசம் எல்லாம் வரும். பற்றுக்கோடா வந்து பையனை பிடிச்சிப்பாங்க, பொண்ணை பிடிச்சிப்பாங்க. இப்போ பொண்ணை பிடிக்கிற மாதிரியும் இல்லை, பையனை பிடிக்கிற மாதிரியும் இல்லை, அவங்களே அவங்க அவங்கள நம்புற மாதிரி இல்லை. பையனே தன்னையே அவன் நம்புறதா இல்லை. ஏன்னா அவனுக்கே சோ லோ எஸ்டீம், லோ வெரி லோ செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்லை. ஸோ இப்படி எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அடிப்படை வந்து எந்தெந்த எந்தெந்த தேசங்களில், அதுவும் இந்தியாலேருந்தே போயிடுது, ஆன்ம ஞானம் போயிடுது. ஆன்ம ஞானம் இருக்கிற இடத்துலலாம் ஒண்ணுமே வேணாம், அன்பா 4 வார்த்தை பேசுற அளவுக்கு அது ஒருத்தருக்கு ஊக்கம் கொடுக்கும். எங்கிட்ட பணம் வேணாம் இன்னொருத்தரை வந்து விருந்தோம்பல் பண்றதுக்கு, எங்கிட்ட பொருள் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை, சாப்பாடு போடணும்ன்ற அவசியம் இல்லை, கனிவான பார்வை, அன்பான பேச்சு, உண்மையான நேர்மை, நேர்மையா வந்து என்ட்ரீட் பண்றது, விருந்தோம்பல் பண்றது, ஹாஸ்பிட்டாலிட்டி காமிக்கிறது, இப்படின்றதுக்கெல்லாம் வந்து எதுவுமே வேணாம். இதுக்கு வந்து எதுவுமே வேணாம். ஒரு பானை பானையிலேருந்து ஒரு ஒரு டம்ளர் ஜலம் கொண்டு வந்து கொடுத்தா போதும். அந்த மாதிரி வந்து இருக்கு இங்கே வந்து ஆன்மப்பொருள்ல வாழற தன்மை. அது பாசமயமானது, அன்புமயமானது, அரவணைப்பு மயமானது, அடைக்கலம் கொடுக்கக்கூடியது, நம்பிக்கை ஊட்டக்கூடியது. ஏன்னா அதுக்கு வந்து பொருள் சார்ந்தது இல்லை, பணம் சார்ந்தது இல்லை, எதுவும் சார்ந்தது இல்லை, அது இண்டிபெண்ட். அந்த இண்டிபெண்ட்டாக எங்கே இருக்கு? நேரடியாக ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கு. அதை மெய்ப்பொருளாகவே வரித்து கொண்டவர்கள், வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இந்த ஞானியர்கள். அதனால தான் அவர் சொல்றார், பைங்குடியா நான் பற்றின்றி. பைங்குடின்னா என்ன? கொடி, கொடி கொடியாக அது வளர்ந்த பிறகு தேடும், கொழுக்கொம்ப தேடும், எதை பிடிச்சிக்கலாமான்னு போய் தேடும், அதை பிடிச்சிக்கிட்டு தான் நிற்கணும். அதை போல
ஒரு குழந்தை எழுந்து நடக்க ஆரம்பிக்கும் போது கூட எங்கேயாவது சைட்லேயாவது போயிட்டு தவழ்ந்து தவழ்ந்து போயிட்டு செவத்துக்கிட்ட போயிட்டு செவத்து அப்படியே ஃப்ளாட் செவர் அப்படியே பிடிச்சி அது இருக்கும் என்ன ஒரு 2.5 அடி 2.5 அடி இருக்கும் 3 அடி இருக்கும் ஒரு குழந்தை 1.5 வயசில் அப்படியே பிடிச்சிக்கிட்டு அப்படி எழுந்து நிற்கும் பேலன்ஸ் பண்ணும். அதை போல் இங்கே வந்து அடியவர்களுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா இந்த சைடே கிடையாது. என்ன உடம்புக்குள்ளே வந்து பற்றுவதற்காக தன் மனத்தை உபயோகித்து எதையும் கேட்கவில்லை. இங்கு இருப்பது ஒரே ஒரு பற்று கூட ஆன்ம பொருள்னு தெள்ள தெளிவாக உணர்ந்தவர்கள் தான் ஞானியர்கள். தெள்ள தெளிவாக உணர்ந்தவர்கள், சந்தேகமற உணர்ந்தவர்கள். இந்த உலகம் வந்து அவங்களுக்கு இல்லாமையே போயிடும். பற்றின்றி வாடாமல் சாதாரணமாக என்ன சொல்லுவாங்க ஆன்மீகம்னு உடனே ஐயோ எல்லா பற்றுக்களும் போனோம் மறவே விட்டு போனோம் எதையும் பற்றக்கூடாது அப்படின்ட்டு. எதையும் பற்றுவதற்கு பற்றாமல் இருப்பதற்கு இதை உபதேசிப்பதற்கு இதை நினைப்பதற்கு இதை கேட்பதற்கு எல்லாம் கூட நான் வேணும். ஸோ நானுடைய கொடுமையை நான் வந்து பிறவிகளாக புத்தி மனமாக பழைய சாஃப்ட்வேர் பதிவுகள் போல காஸ்மிக் மைண்டில் இந்த பிரபஞ்ச மனமாக இங்கு வந்து கொண்டிருக்கின்றதுன்ற உண்மை பொட்டில் அரைஞ்ச மாதிரி தெரிஞ்ச பிறகு அவங்க உடம்பே நம்ப மாட்டாங்க. அவங்க உடம்பு அவங்களுடைய எண்ணங்கள் இதெல்லாம் விழுந்துடும். நான் எனது விழருதுன்னா உடம்பு மேலே இருந்த பற்று போயிடும், உடம்பு உணர்ச்சிகள் மேலே இருந்த பற்று போயிடும், எண்ணங்கள் வந்து எண்ணங்கள் எல்லாம் சாரமாட்டோம், தனி உணர்ச்சிகள் எல்லாம் வந்து செழுமையாக வளர்க்க மாட்டோம், வளர்க்கவே மாட்டோம். எப்படி இருக்கோன்றதை பற்றியே தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட வந்து ஒரு மனம் இருக்காது, புத்தி இருக்காது. நான் எப்படி இருக்கேன், அவருக்கு என்ன, அடுத்த நாள் கோமணத்துக்கு துணி வந்து கிழிஞ்சு கிடக்கு, சரி அவ்வளோதான், பெருசாக ஒன்றுமே கிடையாது. இருக்கிற அந்த கோமணத்துலேருந்தே நூலை எடுத்து ஒரு முள்ளை எடுத்து உட்காந்து தைக்க ஆரம்பிக்குது, அவ்வளோதானே. ஞானம் அடைஞ்ச பிறகு ஒன்றுமே வேண்டாம். ஞானம் ஒன்று போகிறோம், ஒன்று போகணும். ஆனால் இங்கே வந்து துறவு துறவுன்ற மாதிரி அவர்கள் எல்லாவற்றையும் துறந்து விடுகின்றார்கள். துறக்கிற மனோபாவம்லாம் இருந்ததுன்னா ஆக்சுவலாக ஞானத்தை தேடிக்கொண்டிருக்கும் நிலைன்னு அர்த்தம். ஞானத்தை தேடுபவன் தான் இது ஏதோ அவனுக்கு சங்கடமாக இருக்கு, சங்கடப்படுத்துது, ட்ரெஸ்ஸு சங்கடப்படுத்துது, உறவுகள் சங்கடப்படுத்துது, பணம் சங்கடப்படுத்துது. பணம் எப்படி சங்கடப்படுத்தும், அது ஒரு ஜடப்பொருள். உறவுகள் நம்ம உடம்பை விட்டு அந்நியமாக இருக்காங்க, அவர்களை பற்றிய எண்ணங்கள் பாசம் இதெல்லாம் நம்ம தான் வச்சுக்கிட்டு இருக்கோம், அபிமானம்லாம் நம்ம தான் வச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ எல்லாம் பார்க்க வேண்டிய இடம் தன்னிடம். அதனால இங்கே எப்படி வந்து துறவு வந்து துறவுன்னு ஒருத்தன் சொல்லிட்டு இருக்காங்கன்னா துறவு கோலம்லாம் கொண்டுக்கிட்டு அந்த துறவு கோலம் மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் வந்து மற்றவர்களுக்கும் உபதேசம்லாம் பண்ணுற மாதிரிலாம் காமிச்சிக்கிட்டு ஷோலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா இன்னும் ஞானமே அடையலைன்னு எழுதி சீல் போட்டுடலாம், சீலே போட்டுடலாம். என்ன, நான் வந்து உடம்பு மாற்றத்தில் இல்லை, உடை மாற்றத்தில் இல்லை, தாடி வளர்க்குறதில் இல்லை, மொட்டை அடிக்கிறதுல இல்லை, ருத்ராட்ச கொட்டை போட்டுக்கிறது இல்லை, திருநீர் பட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கிறதுல இல்லை, கோயில் கட்டுறதுல இல்லை, லிங்கங்களை வைக்கிறதுல இல்லை, எதுலையுமே இல்லை, விழிப்பு நிலையிலே இல்லைன்னா. இந்த காமெடியில் சொல்லுவேன், கடல்லையே கூட இல்லையா, வடிவேல் காமெடியில் என் கண்ணுங்க ராஜாங்க ஜாமீன் வாங்கி வந்துட்டாங்க பாரு, ஜாமீன் வாங்கடா கண்ணுங்களான்னு கூப்பிடுவான். கோயம்புத்தூர் பூரா சுத்திட்டோம், இந்த மீன் இருக்குன்றான், அந்த மீன் இருக்குன்றான், இந்த ஜாமீன் மாத்திரடா கடையிலேயாடா போய் கேட்டீங்க, மீன் கடையிலேயடா போட்டு அந்த கதையா, இதுக்கோசரமாடா இப்ப ஏற்பட்ட ஆசிரமம், இப்ப ஏற்பட்ட ஆடல் பாடல் கூத்துக்கள், நீ என்னப்பா நீ போய் லிங்கத்தெல்லாம் நிர்மாணிக்கிறது, யாரு என்னப்பா ஸ்பெஷலா அவரை கௌரவிக்கிறீங்களா கடவுளை விழிப்பு நிலையில, நீ இங்க உணருங்கப்பா, உங்க கதைய பாருங்கப்பா, உங்க கதை என்ன கதைப்பா,
இங்க நடக்கும் ஆன்மீகம் அப்படித்தானே நடந்துகிட்டு இருக்கு. தெள்ள தெளிவாக உணர்ந்து எனக்கு வந்து உள்ளுக்குள்ள என்னுடைய நான் என்பது இந்த உடல் அளவாக கூட அது இல்லை. உடல்ல சுவாசம் போயிட்டு வந்துட்டு இருக்கு, நான் நான் உபயோகிக்கிறதே இல்லை. எனக்கு எதுக்கு நினைப்பு வேணும்? நீ என்னை ஆட்கொண்டு விட்டாயே, அதனால என்ன பண்ண? இப்ப நான் எப்படி வந்து ஒரு அல்லிக்கொடி மல்லிக்கொடி மல்லிச்செடி அப்படின்னு அந்த கொடிகள் கொடிகள் பூஷணிக்காய் கூட கொடிதான். ஸோ அந்த கொடிகள் எப்படி வந்து ஒரு கொம்பை தேடி போகுதோ, ஒரு மரத்தை போய் பின்னி பிணைஞ்சு சுத்திக்குதோ சாரமாக, அத போல எனக்கு இதுவும் நீயாகவே இருந்து விடு. பற்றிக்கொள்ள தேடும் கொடியாக இந்த நான் இல்லை. எங்கேயோ எனக்கு ஒரு உருவம் கொடுத்துட்ட, எனக்கு தெரியாது அடுத்த அடுத்த நிமிஷம் போகணும், அதுக்கு அடுத்த நிமிஷம் போகணும். இது எப்ப நான் சொல்றேன், அவருடைய 14-15 வயசுல உணர்ந்ததுல இருந்து அவரை திருவருள்தான் நடத்துவித்தது, அழைத்து கூப்பிட்டது திருவண்ணாமலைக்கு. திருவருளாகவே திருவருளே தன்னையே கூப்பிட்டு தன்னையே அப்படியாக இருக்க வைத்தது. அப்படி இருக்கிறத பத்தி உலகத்தவருக்கு இதெல்லாம் தெரியணுன்றதுக்கோசரம் இப்படி போடுறார். இந்த அளவுக்கு வந்து எங்கேயும் வந்து விளக்கம் கூட இருக்காது. நீ என்ன உணர்ந்தவர்களுக்கு தான் தெரியும். உள்ளுக்குள்ள வெளி உலகத்துல பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்திலேயே இருப்பாங்க ஞானியர், ஆனா உள்ளுக்குள்ள அவங்கன்னு ஒரு தனி அருகதை கொண்ட ஒரு நானோ என்னுடைய இவைகளோ எந்த வகையிலும் ஒன்றும் இல்லாமல் பரிபூர்ணமாக அதை பற்றி கொண்டே வாழ்வார்கள். அதுவும் சாரமற்றது. ஆக்சுவலா இவங்களும் பரம்பொருள் தான், இவர்கள் பற்றி கொண்ட அந்த பொருளும் பரம்பொருள் தான். இதை என்னன்னு நீங்க சொல்லுவீங்க? அதுவானால் அதுவாவர் அதுவே சொல்லும், அதுவானால் அதுவே ஆவரம். இங்க என்னன்னா நீங்க ஒரு எண்ணுபவன் அப்படி பாத்தீங்கன்னா ஒண்ணும் காணும் இல்லப்பா, பெருசு பெருசா நீ ஒன்னும் பண்றதுக்கே இல்லப்பா, சாதகம் அவ்வளோ எளிதுப்பா. பாலை காய்ச்சிக்கு பாலை காய்ச்சுவதற்காக கிச்சன்ல நிக்கிறீங்க, ஹவுஸ் ஒய்ஃப் பாலை வச்சுட்டு நிக்கிறாங்க, பால் கொதிச்சுக்கிட்டு இருக்கு, கண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கு, உணர்ச்சியில சுட்டறிவுல ஞானமா தெரியுது, பால் கொதிச்சுட்டு இருக்கு தெரியுது. யாருக்கு தெரியுது? யார் அந்த உருவம் தங்கி நின்று கொண்டு அதை தெரிந்து கொள்பவர்களாக பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள்? தெரிந்து கொள்ளும் உருவம் தான் என்ன பார்த்தீங்கன்னா தேடினீங்கன்னா ஒன்றும் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. அதுக்குள்ள உள்ள 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 நீங்க பார்த்து நின்னீங்கன்னா ஒன்றும் இருக்காது. இது பேர் என்ன சாதகம் அது? இதை தவிர ஆன்மீகத்துக்கு ஒண்ணுமே கிடையாது சாதகமே. அப்படின்னா சாதகம் ஏதோ பண்றான்னா இவன் ஏதோ குழம்பிட்டான். யாருமே இல்லாத இடத்து கடையில டீ ஆத்து ஆத்து ஆத்துன்னு 1 லிட்டர் டீ அப்படி சர்ரு சர்றன்னு தூக்கி ஆத்திக்கிட்டு இருந்தான்னா லட்சோப லட்சம் பேர் வரட்டும் ஆசிரமத்துக்கு, அவங்களுக்குள்ளேயும் ஒன்றும் இல்லை, இவங்களுக்குள்ளேயும் ஒன்றும் இல்லை, இவங்களையும் அலக்கழிப்பானே. ஏன்னா உணரல, உணராததுனால எல்லாரையும் போட்டு வேஷம் கட்டி கூப்பிட வேண்டியதுதான், என்டர்டைன்மெண்ட்லாம் பண்ண வேண்டியதுதான். ஸோ இப்படியாக போய்கொண்டு இருக்கின்றது உணராதவர்கள் வந்து இங்கு வாழ்வது. சாதாரண மனிதனுக்கு வந்து இங்கே வந்து பற்றுக்கோடாக அவன் பணத்தை தேடுகின்றான், உறவுகளை தேடி தேடி பிடிச்சிக்கிறான். அநாத நான் அநாதையா ஆயிடக்கூடாது, நான் அநாதையா இருந்துடக்கூடாது, அநாத பணமா போயிடக்கூடாது, என்னென்னவோ இருக்கு வகையரா அந்த அநாத வகையான. புரியுதா? அநாத அனானிமஸ் ஐடென்டிபிகேஷனுக்கு பிடிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை, என்னுடையது அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை, என்னுடையது அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு ஃபீல் பண்றவன் ஏவன்னு தெரிஞ்சா உண்மையான ஆன்மீகம் ஆரம்பிக்கும். அப்படி போய் முடிச்சவங்க சதா வந்து பெரிய மெய்ஞான போதமாக ஆன்ம போதமாக அந்த போதையில் கழித்து கொண்டிருப்பவர்கள் தான் ஞானியர். அப்படி இருக்கும்போது கூட அவர் சொல்றாரு, இது வந்து வெறும் உள்ள ஆள் இல்லாத உடல், எண்ணங்கள் இல்லாத தன்மை, புத்தியில் எந்த விதமான வாசனைகளும் இல்லை, இந்த உடம்புக்கு ஏதோ போக்கு போட்டிருக்கு,
ஆனா இவ்வளவுதான் உண்மை. நீ ஒத்தன் தான் உண்மை, நீதான் இவைகளாகவும் இருக்க. இந்த ஆளில்லாத உடம்பாகவும் எண்ணமில்லாத உடலாகவும் நான் என்னுடையவைகள் இல்லாத பற்றுக்கள் இல்லாத உலகமாகவும் எல்லாமாகவும் இந்த தருணம் இருந்து கொண்டிருப்பது நீ என்னும் ஒரே ஒரு உண்மை. அந்த உண்மையை கூட நீ முழுச பூஷணிக்கா போல நீ வந்து ஆழ்ந்த உறக்கத்துல தினம் தினம் சுகம் கொடுத்துக்கிட்டு இருக்க, சுகம் கொடுத்துக்கிட்டு இருக்க. அது அதனுடைய சுகம், தன்னில் தோய்ந்த சுகம், தன்னில் ஆழ்ந்த சுகம். பற்று கோடாய்க்கா, நீ பற்றற்றவன், உனக்கு எந்த சார்பும் கிடையாது, எந்த சாரமும் கிடையாது. எப்படி பூமி சாரமே இல்லாமல் அந்தரத்தில் தன்னுடைய அச்சிலும் சுழலுகின்றது, இது இதுக்கெல்லாம் என்ன மறைமுகமாக விசைகள் இருக்கின்றன. மறைமுகமாக சுழல் வட்ட பாதையை செட் பண்ணி அங்கேருந்து சூரியன் பிடிச்சி இழுக்குது. சூரியன் பிடிச்சி இழுத்தாலும் இதனுடைய அடர்த்தியே வந்து இதனுடைய அடர்த்தியே இதை ஒரு இடத்துல தக்க வைக்குது. இது பூமியினுடைய டென்சிட்டியே. ஸோ இது தனக்குள்ளேயும் போராடுது, சூரியன் கிட்ட போய் சேர்ந்துடாம அதையும் எதிர்த்து போராடுறது பேர் தான் கிராவிடேஷனல் புல். அதனாலதான் ஆர்பிட் செட் ஆகுது. இங்க வந்து அடியவர்கள் வந்து இதெல்லாம் தெள்ள தெளிவாக உணர்ந்தவர்கள். அவங்க என்ன பண்றாங்க, தன்னுடைய நானுக்கு வந்து இந்த சைடு வாசனைகள், ஜட பொருட்களுடைய வாசனைகள், ஜட பொருளுடைய வாசனைகளுக்கு நிலைக்களமாக ஒருவன் மனத்தில் அமைவது எது, நான் இந்த உடல், என்னை என்பது இந்த இந்த உடல், என்னால் என்னோடு, என்னுடன், எனக்கு, என்னுடைய எண்ணில், எல்லாம் இவனுக்கு என்னை, இவனுக்கு என்னால், இவனுக்கு எனக்கு, இவனுக்கு என்னுடைய, இப்படின்றது. ஸோ அப்படின்ற இதுதான், இது இதுக்குண்டான வாசனை டென்சிட்டி இருக்கு பார்த்தீங்களா, கிராவிட்டி, புவியீர்ப்பு விசை. அந்த விசை இழுக்க அதை அப்படியே தகர்த்து எரிந்து அந்த தலையை அறுத்தவர்கள். அதனால தான் சொல்றாரு இதுல வந்து என்ன சொல்றாரு, நான் அறுத்துட்டேன், நான் இப்ப இருக்கிறது எந்த இந்த சைடு எனக்கு சார்பே கிடையாது, நானுடைய சார்பு கிடையாது, என்னுடைய சார்பு கிடையாது, அப்பேற்பட்ட பைங்கொடி நான். பைங்கொடின்னா என்ன, இன்னும் கல்யாணம் ஆகாத பொண்ணுன்னு அர்த்தம், இல்லாட்டி காதலனோட இன்னும் சம்போகிக்காத பொண்ணுன்னு அர்த்தம், காதலனை தேடுற பொண்ணுன்னு அர்த்தம். கெமிக்கல்ஸ் வேலை பண்றது 13-14 வயசுலேருந்து பெண்களுக்கு ஆண்களுக்கு எல்லாருக்குமே அவரவர்கள் துணையை தேட போகின்றார்கள். அந்த மாதிரி கன்னித்தன்மைக்கு ஒப்பிடுறதுக்கோசரம் பைங்குடி, அதாவது என்ன, நானே விட்டுட்டேன், நானே இல்லை, எனக்கு கள்ளம் கபடமற்ற ஒரு ஜீவனே கிடையாது நான். என்ன ஜீவன்றது, நான் தான் ஜீவன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, நானின் நானு புத்தி மனம், இது மூணும் சேர்ந்தா நான் ஜீவன் பேர். இது எல்லாமே சூக்கும சரீரம். ஸோ இப்படி வந்து நான் வந்து இவைகள் அற்று இருக்கும் ஒரு கன்னி கழியாதவள். எனக்கு துணை வேணும். அடியவர்கள் கன்னி கழியாதவர்கள் என்ன அர்த்தம், நானினிடம் சோரம் போகாதவர்கள், நானுடன் கலவாதவர்கள். நானுடன் கலவாதவர்கள்னா என்ன, தனி உணர்ச்சியுடன். இங்க தனி உணர்ச்சிக்கு பேச்சே கிடையாது, தனி உணர்ச்சிக்கு தனி உடம்பு வேணும். தனி உடம்ப நான் நானுன்னு சொல்லணும் அபிமானத்தினால. ஸோ அது மேல அதை நானுன்னு சொன்னேன்னா அது கொண்ட உணர்ச்சி எல்லாம் என்னுடைய உணர்ச்சி ஆயிடும், இந்த நானுடைய உணர்ச்சி ஆயிடும். இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட வந்து என்ன, எல்லாம் அவுட்டக்க போ பூட்ட கேஸ்ன்னுவாங்களே அந்த மாதிரி போன கேஸுங்க, அந்த மாதிரி இல்லாமல் கன்னி கழியாத போல இருக்கிற பைங்குடி. பைங்குடியா நான் பற்றின்றி வாடாமல், இந்த பற்று வேணவா வேணாம், வேணவா வேணான்னா அது சொல்ல அப்படியே இருக்காரு. அவருக்கு என்ன தெரிஞ்சது, நானுனாலதான் கம்ப்ளீட்டா அந்த பிரபஞ்சமே உதிக்குது, கலப்படம் நடக்குது, களங்கங்கள் உருவாகின்றன. எண்ணம் ஒரு களங்கம், உணர்ச்சிகள் களங்கங்கள். ஏன் மெமரி ஒர்க் பண்ணணும் நம்மளுக்கு கேக்குறேன். பகவான் ரமண மகரிஷிக்கு 1896ல இருந்து வந்தவனே தினம் கேலண்டர் கிருஷ்ணன் பார்த்துருந்தாரா, 1950 வரைக்கும். இன்னைக்கு என்ன தேதி, இன்னைக்கு என்ன நாள், யார் வரப்போறாங்க, இன்னைக்கு ஆசிரமத்துக்கு எவ்வளவு கூட்டம் வரப்போகுது, எவ்வளவு சாப்பாடு வேணும், இந்த தடவை எந்த ஃபங்க்ஷன் எல்லாம் கொண்டாடலாம், ஏதானு இருந்துதா,
அப்படியே நாம ரூபங்கள் அற்று போக வேண்டிய ஒரு பெரிய சாதகனற்ற ஒரு சாதகத்தை இங்க என்ன பண்ணிட்டாங்க, சாதகனை வலுப்படுத்தி இவர்கள் சொல்பவர்களாகவும் உபதேசிப்பவர்களாகவும் அவர்கள் செய்பவர்களாகவும் ஆன்மீகத்தில் எதெல்லாம் செய்யணும் போலவும் அப்படியெல்லாம் பண்ணி எங்கேயோ போய் நிற்கிறோம் நம்ம. ஸோ அப்படி இல்லாமல் பகவான் என்ன பண்ணி நேரடியாக நான் களங்கமற்ற ஒரு நீயே, நீயே எனக்கு துணையாக காதலனாகவும் கணவனாகவும் அமைந்து விடு அருணாச்சலா, பற்றுக்கோடாய் இருந்து என்னை காப்பாய் அருணாச்சலா. இதுதான் இந்த பாட்டு, அற்புதமான பாட்டு பாருங்க. அடுத்தது போயிடுவோம். இவங்க என்ன புழிப்புற போட்டிருக்காங்க, அருணாச்சலா பற்றி கொண்டு படருவதற்கு கொழுக்கொம்பின்றி துவண்டு வாடும் பச்சிளங்கொடி போல திடமான நுட்ப அறிவற்ற பேதையாகிய நான். நுட்ப அறிவு, நுணுக்கமான அறிவு அப்படின்லாம் அவர் கேட்கல. அவர் கிளியரா தெரியும் நுட்பமான அறிவு எல்லாம் பொய் அறிவு. நுட்பமான அறிவு தான் தூங்க விடாம ராத்திரி வரைக்கும் யோசிச்சுக்கிட்டே இருக்கு, நாளைக்கு எப்படி அவனுக்கு பதில் சொல்றது. எவனுக்கோ பதில் சொல்றதுக்கு ஃபர்ஸ்ட் நீ உன்ன ஆராய்ஞ்சிருந்தேன்னா எவ்வளோ சௌகரியமா இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் நீ இருக்கியான்னு பார்த்துருந்தேன்னா அந்த கமிட்மெண்ட்லயே போய் மாட்டி இருந்திருக்க மாட்டேன்ல. எல்லாத்துக்குங்க, எல்லா கர்மத்துக்கும், எல்லா கர்மா பண்றதுக்கு முன்னாடியும் எல்லா யோசனைகள் கூட கர்மா, யோசித்தல் கூட கர்மா, புத்தியில வந்து கமிட்மெண்ட் ஆறுதல்லாம் கூட கர்மா. அதுக்கெல்லாம் முன்னாடி எவன்பா எவனுக்குப்பா இந்த ஆசை அப்படின்னு பொருள் பற்றியோ உறவு பற்றியோ வேற என்னென்னவோ அது எல்லாத்தையும் ஜஸ்ட் ஒரு பார்வை கேள்வி கேட்டா ஒண்ணுமே இருக்காது. பச்சிளங் திட்பம் திடமான நுட்ப அறிவற்ற பேதையாகிய நான், முழுமையான ஞானி, முழுமையான ஞானி இப்படி கேட்பார். எப்படி கேட்பாரு, நானே நீ, நீயே நான். ஸோ உன் மேலதான் சாஞ்சன் கிடப்பேன், நீ தான் எனக்கு கொடி கொம்பு, கொழுக்கொம்பு. நான் கொடி, நீ கொழுக்கொம்பு. கொடின்றது எந்த ரூபத்துல சொல்றாரு, இந்த வேற உன்னை நான் கண்டுபிடிச்சவன், உன்னை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வேணும், என்கிட்ட நானே இருக்கக்கூடாது, என்னுடைய உணர்ச்சி இல்லாமல் போய்விட்டவன், எண்ணம் இல்லாமல் போய்விட்டவன், இவைகளாக இருக்கும் இந்த உடலும் உலகங்களும் இல்லாமல் போய்விட்டவன். ஸோ அப்படி இருக்கிறது பேர் பைங்கொடி. இவரை பொறுத்த வரைக்கும் பைங்கொடின்றது என்ன, இப்பேற்பட்ட நுட்பம், கண்ணி கழியாத, அது பெண்ணை போல வர்ணிச்சா கண்ணி கழியாத புது மணப்பெண், புது மணப்பெண், திருமணத்திற்கு தகுதியான ஒரு பெண், அந்த லெவல் தானே தவிர அப்படின்னா என்ன அர்த்தம், அதுக்குள்ள நான் இல்லைன்னு அர்த்தம். நான்னா வந்து எல்லா களங்கங்களும் வந்த இடம், தோஷமுற்ற இடம் நான். அவங்களுக்கு தான் இந்த யோகா அது இது இதெல்லாம். ஸோ அப்படி இருக்கார் அவர். துணையின்றி துடிக்கும் ஒரு இளம் பெண்ணாக பகவான் தம்மை கருதியதை பைங்குடியா நான் பற்றின்றி வாடாமல். அடுத்ததுக்கு போடுவோம். புடியான் மயக்கியின் போதத்தை பறித்துன் போதத்தை காட்டினை அருணாச்சலா. எல்லாம் முடிச்சுட்டே முடிச்சுட்டேன்னு தான் வருது, புதுசா ரிக்வஸ்டே கிடையாது. இவங்க எல்லாருக்கும் ரிக்வஸ்டா தெரியுது, புது ரிக்வஸ்டா அவர் போடுற மாதிரி தெரியுது. இப்ப நான் எப்படி விளக்கம் சொல்றேன், இதுல இல்லாத விளக்கம் தானே வருது. எல்லா கிட்டத்தட்ட நிறைய கன்னிகள் எங்கேயாவது ஒன்னு ரெண்டு லைனை தான் அப்படி பாத்தீங்கன்னா எங்கேயோ அப்படி தொட்டுட்டு ஓடி போயிடுறாங்க, திருப்பி அப்படி தொட்டுட்டு ஓடி எங்கேயோ போயிடுறாங்க பொழிப்புறை எல்லாம் கூட. இங்க என்ன சொல்றார், பொடியால் மயக்கி என் போதத்தை பறித்தோன். என்னமோ சொக்கு பொடி மாதிரி ஏதோ ஒரு பொடி போட்டு என்ன மயக்கி என் போதத்தை பறித்தாய். என் போதம் வழக்கமான போதம் என்ன, உடல் போதம் தான். உடல் மூலமாகத்தான் நான் வந்து உணர்ச்சி மயமாக இருக்கின்றது. உணர்ச்சி உணர்ச்சின்னா உடனே நீங்க என்ன சொல்லுங்க, வெறும் உடல் உணர்ச்சி மட்டும் இல்லை, ஆசை உணர்ச்சி, பாச உணர்ச்சி, வெளிப்பொருட்களில் நாட்ட உணர்ச்சி, எல்லா சகல உணர்ச்சிகளுக்கும் ஒரு கேட்வே எங்காது. சகல உணர்ச்சிகளுக்கும் ஒரு கேட்வே. இந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர்ஸ் எல்லாம் புது ப்ரோக்ராம் எழுதுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து ஆரம்பிப்பாங்க. அதாவது என்ன, மானிட்டர்ல என்ன தெரிய போகுதோ அது வந்து இங்க ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் ஒரு இதுலேருந்து ஆரம்பிக்குது, லெஸ் தென், மோர் தென் ஒரு ரெண்டு சிம்பிள் இருக்குல்ல,
ஆரோஸ், சைடு ஆரோஸ், லெஃப்ட் ஆரோ, ரைட் ஆரோ, அந்த மாதிரி அதுக்குள்ள அடைச்சு ஒன்று 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 ஒன்றா பில்ட் பண்ணிட்டு வருவாங்க. இப்போ வந்து நீங்கள் பார்க்குற உங்களுடைய மொபைலில் இந்த காட்சி அப்படியே லைவ் டிரான்ஸ்மிஷன் தெரியறது பூரா ஃபுல்லி ப்ரோக்ராம்டு. அந்த ப்ரோக்ராமெல்லாம் ஆன்லைனில் ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ, அதாவது ஆன்லைன் கரண்ட் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. புரியுதுங்களா? இங்க வந்து பகவான் என்ன சொல்லுவதுன்னா, இப்படி பயங்கரமா எல்லார்கிட்ட ஓடிக்கிட்டு இருக்கிற ஒண்ண இடுத்த எடுப்புல பொடி போட்டு மயக்கினா மாதிரி. உங்களுக்கு வந்து மானிட்டரே காமிக்காம ஒரு பையன் சிட்டிக்கு வந்திருக்கான், அவன் ரொம்ப கிராமத்திலேயே வளர்ந்தவன், இப்போதான் வந்து சென்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கான். அவங்க அவங்க ஊரில் டிவி கிடையாது, மொபைல் கிடையாது, அதாவது மானிட்டர் கொண்ட சின்ன மொபைல் மானிட்டர் கூட இல்லை அந்த மாதிரியான ஒரு இடத்துல. நான் அந்த மாதிரியான இடத்துலலாம் போய் பார்த்துட்டு வந்திருக்கேன். அந்த மாதிரிலாம் வாழ்ந்த வாழறவங்கலாம் இன்னைக்கு கூட இருக்காங்க. அவங்களுக்குன்னா மொபைல்னா என்னன்னு தெரியாது, இந்த மாதிரிலாம் இருக்குன்னே தெரியாது. ஸோ அந்த மாதிரியான காடுகளில் இருக்கிறவங்க மாதிரி இருக்கிற ஒரு பையன் சிட்டிக்கு வந்தான். அந்த பையனுக்கு போய் எடுத்த எடுப்பில் நீங்கள் ஒரு டிவி சீரியல் நடக்கிற இடத்த போய் காமிக்கிறீங்களோ, சினிமா ஷூட்டிங்கே போய் காமிக்கிறீங்களோ, அவனுக்கு ஒன்றும் பிடிபடாட்டி கூட பின்னாடி இந்த எடுக்கப்பட்ட காட்சி திரையில் அப்படி பார்க்கும்பொழுது, அன்னைக்கு நம்ம நின்றுந்தோமே இந்த அங்கிள் தானே அன்னைக்கு வந்து ஃபைட் எல்லாம் பண்ணி காமிச்சாரு, இதை தானே ஷூட் பண்ணியிருக்கீங்க, இதுதானே இது, இது இப்படி வருதா அப்படின்னு இதை பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி பகவானுக்கு என்ன ஆயிப்போச்சு, இங்கே பொடி போட்டு மயக்கினாதான் எனக்கு இப்போ ஏற்பட்ட ஞானியாக நான் ஆயிருக்க முடியும், என்னமோ மாயாஜாலம் பண்ணிட்டேன், எடுத்த எடுப்புலேயே எனக்கு வெளியே போகல, பிரம்மாண்டமான இதய சிம்மாசனத்துல அப்படியே கொலு வச்சுட்டேன், இப்ப ஏற்பட்ட பாக்கியம் இது. பாக்கியம் பாக்கியம் பாக்கியம்னு கோடானு கோடி மரம் நான் உணர்ந்திருந்தால் ஒழிய நான் இப்படி எப்படி நாளும் பொழுதும் சசங்கம் எடுத்துட்டு இருக்க முடியும்? அதுவும் எப்போ? 11 வயசுலேருந்து, 11-12 வயசுலேருந்தே. என்னடா இது, என்னமோ இருக்கு உள்ள, வேற வேற ப்ரோக்ராம் வேற மாதிரி இருக்கு, ஷூட்டிங் ஸ்பாட்லயே நிக்கிற மாதிரி இருக்கு, இங்க என்னடானா வெளியில என்னென்னமோ பேசுறாங்க, என்னென்னமோ கோவப்படுறாங்க, ஆசாபாசம் வச்சுக்கிறாங்க, அதுல எல்லாம் ஒரே வாக்குவாதங்கள் நடக்குது, நித்திய பொழுதும் என்னமோ சத்தியமா போற மாதிரி இவங்க எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, ஆனா நம்மளுக்குள்ள பார்த்தா இது ஒண்ணுமே இல்லை, இதுக்கோசரம் ஒரு பதட்டம் இல்லை, பொருளுக்கு ஒரு பதட்டம் இல்லை, பணத்துக்கு ஒரு பதட்டம் இல்லை, இது எல்லாமே வேற யாருக்கோசரமோ பண்ணணும், குடும்பத்துக்கு நான் பண்ணணும், கூட பிறந்தவங்களுக்கு நான் பண்ணணும், பெற்றவர்களுக்கு நான் பட்ட கடன் இப்படின்ற வகை தான் தெரியுதே தவிர, அதுல கூட ஒரு கடன் மாதிரி தான் தெரியுதே தவிர வேற ஒண்ணுமே தெரியலையே, உண்மையே இல்லையே. இதுல சூரியன் உதிக்கிறதுலேருந்து நைட்டு வரைக்கும் இவன் ஆட்படுகின்ற அனைத்து காரியங்கள்லையும் ஒட்ட மாட்டேன்னுது, ஒட்டாத அளவுக்கு என்ன என்ன நடந்திருக்க முடியும், ஏதோ பொடி போட்டா மாதிரி ஏதோ நடந்தா தானே, நம்மளை யாரோ உள்ளுக்குள்ளேருந்து மயக்கினா தானே அது நடக்கும். என்ன இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இந்த அனுபவங்கள் வந்ததெல்லாம் எனக்கும் நல்ல ஸ்பஷ்டமாக தெரிகின்றது. எந்த ஒரு சம்பவங்களும் எந்த நிகழ்ச்சிகளுக்கும் மேலாகவே என்னை வைத்திருந்தது. அந்த இடத்தினுடைய தாக்குதல் இல்லை, ஆரம்பம் கூட நம்மளுக்கு தெரியாது. நம்ம மேல இப்படி வந்து ஒருத்தர் வந்து கோபத்தை காமிக்கிறாங்க, வன்மத்தை காமிக்கிறாங்க, அன்பை காமிக்கிறாங்க, எதை காமிக்கிறாங்க காமிக்கல, இந்த மாதிரிலாம் வெளில நடந்துகிட்டு இருக்குன்றதுக்கு ஆரம்பம் கூட தெரிய ஒட்டாம எப்பப்பாரு ஒருத்தரே உள்ள ஆக்குபை பண்ணியிருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? அது ஒரு உணர்வு மையம், அதுக்கு தனியா நானுன்னு எந்த விதமான ஒரு லைட்டை சுவிச் ஆன் பண்ணிட்டு வர மாதிரி வருது கிடையாது, எதுவும் கிடையாது, எப்பவும் இருந்துகிட்டே இருக்கு, எப்பவும் இருந்துகிட்டே இருக்கு. அது பேர் தான் ஆன்ம பொருள். அது என்ன, ஒரே பொருள், அது ஒரே ஒரு ஆன்மா. ஜீவ ஆன்மா எல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஜீவன் இருக்கு, ஜீவன்னா என்ன, ஏகப்பட்ட வாசனைகள், அதான் சொன்னேன் இல்லைங்களா, உடம்ப பிடிச்சுக்கிட்டு தூங்குற வாசனை, உடம்ப நான் நீங்க உடம்ப நான் நீங்க பிடிச்சீங்கன்னா அங்க மைண்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும், பிரபஞ்ச மைண்டு உங்க மைண்ட் ஆயிடும், பிரபஞ்சத்தினுடைய டேட்டா பூரா உங்க டேட்டாவா இருக்கும், நீங்க அதுக்குள்ள ஓடுவீங்க ஆடுவீங்க, இது கிடைக்கணும் அது கிடைக்கணும்னு பண்ணிக்கிட்டு இருப்பீங்க,
இதெல்லாம் போயிட்டெல்லாம் வருதுன்றது வந்து அதுக்கு தான் ஜென்மங்கள் ஆகுது. அதையும் அந்த பிரபஞ்சம் பண்ணமே பார்த்துக்குது. சரி 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 சரி, நீ வெளில போகணும்னு கிளம்பிட்ட, நீ கிளம்பு, உடம்பா கிளம்பிட்ட, நானுன்னு வேற நிறைய அழுந்து அழுந்து அனுபவங்களுக்கு ஆட்படுறேன். நான் மாத்திரம் இல்லை, அது கீழே உப குரூப் எல்லாம் வச்சுக்கிட்டு என்னை, என்னால், என்னோடு, என்னுடன், எனக்கு, என்னுடைய, என்னில், இப்படின்னு எல்லாம் வேற நீ ஆட்டம் ஆடணும்னு நீ கிளம்பிட்ட. ஓப்பா ஓப்பான்னு வெறுப்போடையும் சொல்லல, அன்போடையும் சொல்லல, உண்மை தெரியாம இருக்கேன்றது மாத்திரம் அதுக்கு தெரியுது. உண்மையை கொடுக்க தயாரா இருக்கு. அந்த உண்மையே பொடி போட்டு மயக்கிற மாதிரி மயக்கினவர்கள், மயக்கப்பட்டவர்கள் தான் இந்த ஞானியர்கள், உணர்ந்தவர்கள். அவர்கள் ஒருவர் தான் திருப்பி உலகத்தையும் திருப்பி கொண்டு வர முடியும், வேற யாராலையும் கொண்டு வர முடியாது. நீங்க என்ன மெகா செட்டு போட்டு என்ன வேணா ஆன்மீகம் பண்ணி காமிங்க, சினிமா பார்த்த மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். அது உதவாது, உதவ மாற்றம் ஏற்படாது. மனம் அழிந்து அழிந்து போகாது, மனம் பெருகி இருக்கும். மாறாக மனம் லயமாயிருக்கும், பெருகி இருக்கும். எங்கேயாவது ஆசிரமத்துக்கு போனீங்க வந்தீங்கன்னா என்ன ஆகும், ஜாலியா இருக்கும், பார்க்கறதுக்கு நிறைய காட்சிகள்லாம் இருக்கும், மியூசிக் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் இருக்கும், ஏசி எல்லாம் போட்டிருப்பாங்க, எல்லாம் பண்ணிருப்பாங்க, பெரிய பெரிய ஹால்ஸ், உள்ள ஒரு மில்லி மீட்டர் கூட சொல்றவருக்கு இருக்காது, உங்களுக்கும் போகாது. போற என்ன போகும் சொல்லுங்க, என்டர்டைன்மெண்ட், அவ்வளவுதான், என்டர்டைன்மெண்ட். விழிப்பு நிலை ஆன்மீகம் இசைக்கொள்ள என்ன, அகந்தையின் ஆன்மீகம், நான் பாவத்தின் ஆன்மீகம், நான் பாவத்தின் புத்தி சேட்டைகள், எண்ண ஓட்டங்கள், தினம் தினம் தான் என்டர்டைன்மெண்ட் நடந்துட்டு இருக்கேன். நடந்த தமிழ்நாடு தானே இது, என்டர்டைன்மெண்ட் மாத்திரம் தானே, வேற ஒண்ணுமே கிடையாது. வாழ்க்கையே விழிச்ச பிறகு இந்த என்டர்டைன்மெண்ட் தான் அப்படின்னா, இங்க சொல்லிக் கொடுக்குற ஆன்மீகம் அப்படித்தானே இருக்கும். இதுக்கு நடுவுல வந்து ஒருவனுக்கு வந்து என்னதான் டான்ஸ் ஆடி காமிச்சாலும் பாட்டு பாடி காமிச்சாலும் மயங்கலண்டா, வேற ஏதோ பொடி போட்டிருக்கு. அந்த பொடி போட்டதை சொல்றாரு, எனக்கு சொப்பு பொடி போட்டல்ல நீ, பொடியால் மயக்கி என் போதத்தை பறித்து, என்னோட போதம் துப்பு கெட்ட போதம், நாயை நல்லா குளிப்பாட்டி நடுவீட்டில் வச்சாலும் அப்படின்னு சொல்லிட்டு மீதி ஒரு பழமொழி இருக்கு, பாலை குழைத்து கொண்டு. அதா போல நம்ம புத்தி, நம்ம மனம் எல்லாம் நான் பாவத்தினுடைய, நான் பாவத்துக்கு வேட்டு வைக்காம இங்க எதுவுமே நடக்காது. அந்த அந்த வேட்டே எனக்கு வைக்கப்பட்டது பொடி போட்டு மயக்கினா மாதிரி, அதுவும் என்ன மயக்கி, அதாவது மேஜிக் மாதிரி, சும்மா அப்படி ஒரு பொடியை போட்டு என்ன பண்ணுவான் மந்திரவாதி ஒருத்தர், அப்படியே அப்படியே என்ன பண்ணுவான், உள்ள வந்து தன்னுடைய ஆணைகளுக்கு கட்டுப்படும்படியா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவான். இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் நடக்குது. அவனுடைய மனம் வந்து இதெல்லாம் உரு போட்டு வச்சிருப்பான். அந்த உரு போட்டதுல கிளியரா வந்து உங்களை வந்து நினைச்சு அவன் ஜபிச்சான்னா, நீங்க அதுக்கேத்த மாதிரி சொப்பு பொடி போட்ட மாதிரி ஆடுவீங்க, அவன் பேச்சு கட்டுப்படுவீங்க, அவன் அங்கேருந்தே ரிமோட் மாதிரி இயக்கலாம். ஆனா நானையும் என்னுடைய கூட்டத்தையும் எடுக்கிறதுன்றது வந்து உணர்ந்தவனால் தான் எடுக்க முடியும். அது அந்த பொருளே தான், அந்த பொருள் உங்களை உள்ளே இருந்து இழுக்க, அதற்கும் இப்படிலாம் அது பண்ணிச்சுன்னா நீங்க கிளியரா அதனுடைய சொக்கு பிடிக்க ஆட்பட்டிருக்கீங்கன்னு உணர்ந்தவரை சொல்லிடுவார். சொல்லிட்டு தைரியமா போங்கோன்னு தைரியமும் கொடுப்பார். இது உணர்ந்தவர்கள் பண்றது. அப்படி பகவான் வந்து தனக்கு பொடியால் மயக்கி என் போதத்தை பறித்து, என்ன ஜஸ்ட் லைக் தட் எனக்கு போயிடுச்சு. இப்ப நம்ம எவ்வளோ சாதகம், எவ்வளோ இது அது இதுன்னுட்டு ஏகப்பட்ட உலகம் பூரா பாருங்க, கோடிக்கணக்கான புஸ்தகங்கள் எதை பத்தி, ஆன்மீகத்தை பத்தி, எதுவும் தேர்னா மாதிரியிருந்துல. ஆசிரமங்கள் பாருங்க, அப்பேற்பட்ட ஆசிரமங்கள் வித விதமா, என்னென்னவோ என்னென்னவோ எதேதோ லாங்குவேஜ் என்னென்னவோ சொல்லி கொடுக்குறாங்க, சாதகம் பண்ணுங்கன்றாங்க, பயிற்சி அளிக்கிறாங்க, ஜபம் பண்ணுங்கன்றாங்க, தியானம் பண்ணுங்கன்றாங்க, ஒளிய காமிக்கிறேன்றாங்க, நெத்தி போட்டுல மண்டக்குள்ள குறுகுறுன்னு பண்றேன்றாங்க, முதுகு தண்டுவடத்துல என்னவோ ஏத்தி இறக்குறேன்றாங்க. அந்த தந்திரா, இந்த மந்திரா, அந்த ஜபம், இந்த தியானம், இந்த பூஜை, இந்த வழிபாடு,
விக்கிரக ஆராதனை, அருவ ஆராதனை, உருவ ஆராதனை, ஐயோ 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 ஐயோ, எல்லாம் ஒண்ணுமே நடக்கலையப்பா எனக்கு. ஜஸ்ட் லைக் தட் அப்படியே ஒரு கண்ணு காமிச்சே நான் அவங்ககிட்ட சொக்கி போட்டேன். பொண்ணு மாதிரி சொல்றாரு, உன்னுடைய அருட்கண் அப்படி சும்மா அப்படி என் மேல பட்டுது உள்ள உணர்வுல, நான் கனவு போயிடுச்சு, நான் இறந்து விட்டது, நானும் கிடையாது, என்னும் கிடையாது, என்னுடைய போதமும் நான் போதம் சொல்லப்படுகிற பொய் போதமும் அகந்தையினுடைய தற்போதமும் ஒரு சேர இறந்து போதத்தை பறித்து உன் போதத்தை காட்டினாய் அருணாச்சலா, உன் போதத்தை. ஏ அது என்ன, வா என்னோட வா அப்படின்னு பொடி போட்ட கண்ணை காமிச்சு அவ்வளவுதான் பிளாட். நான் அன்னியிலேருந்து உன் பித்து ஏறி விட்டது, உன் பின்னாடி நாய் போல சுத்திக்கிட்டு இருக்கேன். எல்லா அடியவர்களும் பாத்தீங்களா தங்களை நாயினே சொல்லுவாங்க, நாயினும் கடையேன்னுவாங்க, நாயை விட கேவலமானவன் என்ன புத்திக்கு அதை ஒப்பிடுறாங்க, புத்திக்கு அதை ஒப்பிடுறாங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த புத்தி எப்பேற்பட்ட திமிரு கொண்ட நான், இதெல்லாம் ஜஸ்ட் லைக் தட் போச்சுன்னா உன்னுடைய கடைக்கண் பார்வை மாதிரி ஒரு சும்மா ஒரு சொக்குப்பொடி போடுற மாதிரி ஒரு போட்டு என்னை சைட் அடிச்சு என்னை அப்படியே, என்னோட போதமே ஒரு ட்ரேஸ் கூட எனக்கு இல்லை, வேங்கடராமன் காலி, ஒரே பார்வையில் காலி, அருணாச்சலன் என்ற புருஷோத்தமன் காதலன் கிட்ட அப்படியே பறி கொடுத்துட்டார் தன் உணர்வுகள், தானுன்ற ஒண்ணுமே இல்லாமல் கொடுத்து பறித்து உன் போதத்தை காட்டினை அருணாச்சல. உன் போதம், உன் போதன்றது என்ன, ஆழ்ந்த உறக்க போதம் தாங்க. ஆழ்ந்த உறக்கத்துல வந்து பொருட்களால கிடைச்ச இன்பத்தை நம்ம அனுபவிக்கல, உடம்பால கிடைச்ச சுகம் கூட கிடையாது, உடம்புக்கு மனசுக்கு எதுக்குமே அற்ற இடத்துல இருந்து ஒரு சுகம் வந்து பொழிஞ்சுக்கிட்டே இருக்கு, இப்ப பொழிஞ்சுக்கிட்டு இருக்கு, அது பேர் தான் ஆன்ம போதம். இப்போ பொழிஞ்சுக்கிட்டு இருக்கு, நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிற இந்த பகல் பொழுதுல உங்ககிட்டயும் பொழிஞ்சுக்கிட்டு இருக்கு, எங்கிட்டயும் பொழிஞ்சுக்கிட்டு இருக்கு. நான் அதை நல்லா இனம் கண்டுபிடிச்சு அதுல உட்கார்ந்துக்கிட்டு சாதா வந்து இந்த உடம்பு என்ன வேணா பண்ணட்டும், சாத்சங்கம் எடுக்கட்டும், சாத்சங்கம் எடுக்காம வேற ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கோம், என்ன வேணா பண்ணட்டும், ஆனாலும் எல்லாம் அந்த போதத்திலேயே கிடக்கு. அப்பேற்பட்ட ஒரு போதத்தை காட்டினாய் அருணாச்சல அப்படின்னு இந்த செய்யுள்ள சொல்றாங்க. இப்ப அடுத்தது போயிடுவோம், 74. இவங்களுக்கு என்ன படிக்கலாமா, சிவபோதமும் ஜீவபோதமும் ஒரே காலத்தில் நிகழாது, சரிங்களா, சுத்தி சுத்தி வருவாங்க, ரெண்டா பிரிக்கிறாங்க, ரெண்டு போதமே கிடையாது, ஒரே போதம் தான், ஆழ்ந்த உறக்க போதம் தான். ஆழ்ந்த உறக்கத்துல உங்களுக்கு தனியா கொஞ்சம் சுகம், இன்னொரு பாத்திரம், இன்னொருத்தர் தூங்கிட்டு இருக்காரு அவங்களுக்கும் கொஞ்சம் சுகம். அந்த தூங்குறவங்க எல்லாமே விழிப்பு நிலையில் அவங்க என்னதான் கத்தி பேசி எத்தனை இந்த உலகத்தையே ஆண்டா கூட அது பொய்யுங்க, பச்சை பொய்யுங்க, அந்த மாதிரி ஆளே இல்லைங்க. ஏன்னா அவர் தூக்கத்துல பிறக்கலீங்க, அவராக பிறப்பது அவருடைய பழைய பதிவுகள் பிரபஞ்ச மனத்திலிருந்து அந்த சக்கரவர்த்தியாக அவரை எழும்பி உட்கார வச்சு நான் ஆணையிடுகிறேன் அப்படின்னு பண்ண வைக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே இல்லை. ஸோ நம்ம எதுக்கு அவ்வளோ தூரம் இது பண்ணிப்பானே, அடங்கிடுவோம், தூக்கத்துல இருக்கிற சுகம் வந்து பெருஞ்சுகம், அந்த சூட்சம் அவ்வளவுதாங்க. உங்க எண்ணம் மறையிற இடத்து பக்கத்துல எல்லாம் நிக்கணும், உங்ககிட்ட இந்த எண்ணம் வீச்சு இறங்குது பாத்தீங்களா, எண்ணுபவனோட சேர்த்து எண்ணுதல் எண்ணம் மூணும் இறங்கும், உணர்ச்சியுற்றவனோட சேர்த்து உணர்ச்சியுறுதல் அந்த உணர்ச்சிகள் இதெல்லாம் ஒன்னா இறங்கும் பொழுது நான் அப்படியே போகுது, தூக்கத்தை நோக்கி போக போகுது. ஆனா தூங்கவும் தூங்கிடக்கூடாது, டப்புன்னு அந்த இடத்துல முடிச்சுக்கணும். அதுக்குதான் நம்ம 24/7 பண்ணுங்கன்றோம். ஏன்னா இங்க வந்து இந்தியாலையும் சரி உலகத்திலேயே சரி உலகத்தையே தூக்கி மெயின் ஞானமா கையில கொடுத்துருக்காங்க. ஏன்னா என்ன, பிரபஞ்ச மனத்துக்குள்ள எங்கேயோ ஒரு பால்வெளியில எங்கேயோ ஒரு ஓரத்துல இருக்கிற ஒரு சூரிய குடும்பத்துல கூடி 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 ட்ரில்லியன் 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 கேலக்சிஸ், அதுக்குள்ள எங்கேயோ ஒரு இடத்துல அந்த இடத்துல உட்காந்துட்டு ஒருத்தர் வந்து சத்தை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காரு, அவ்வளவே உண்மை, அவ்வளவுதான். அதனால இங்க பெரிய பாடே பட வேண்டாம், இப்ப எழுந்துக்கிற எழுச்சி அத முழுசா வேற தூக்கம் வந்து காமிச்சுக்கிட்டே இருக்கு. தூங்கும் போது நீங்க இல்லாத இன்மைய வந்து சதா வந்து நினைவு கூறுங்கள், 24/7 தூங்கி போயிடாதீங்க.
வேலைகள் வேலைகள் வந்து சோழ கொள்ள பொம்மை மாதிரி நடக்கும். நீங்க பெண்ணா இருங்க, ஆணா இருங்க, வயதானவரா இருங்க, சின்னவரா இருங்க, ஏன்னா யாருக்குள்ளேயும் எவரும் இல்லை. இதெல்லாம் மேல கொடுக்குற அடைமொழிகள், வயசு, ஆணா இருக்குங்க, பெண்ணா இருங்க, இதெல்லாம். ஸோ உள்ள இருக்கிறது ஒரே ஒரு ஆன்ம பொருள், ஒரே ஒரு ஆன்ம போதம். அது வந்து ஸ்டில்னஸும் சைலன்ஸாலையும் உருவானது, அவ்வளோதான். இதுதான் அதனுடைய குணங்குறிகள். குணங்குறினா என்ன? சைலன்ஸு. குறினா என்ன? ஸ்டில்னஸ். அவ்வளோதான். இதுதான் வச்சுக்கோங்களேன். இதுவே இதுலயே நீங்க இருந்துகிட்டு நீங்க வாழணும் 24/7. இதுதான் பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் 74 போயிடும். போக்கும் வரவுமில் பொது வெளியினில் அருட்போராட்டங் காட்டருணாச்சலா. போக்கும் வரவும் இல் பொது வெளியில் பொது வெளியினில் அருட்போராட்டங் காட்டருணாச்சலா. பொதுவெளி இல் பொது வெளியினில் பொது வெளியினில் அருள் போராட்டம் காட்டு. போக்குன்னா என்னங்க? ஒரு தாட் வந்து எதையோ நோக்கி சிந்திச்சு போகுதுன்னு வச்சுக்கோங்க. சாயந்தரம் அந்த படத்துக்கு போயிடலாம், சாயந்தரம் இந்த இந்த டிவிடியில் இந்த படத்தை பார்ப்போம், சாயந்தரம் அவங்கள சந்திப்போம், அவங்கள வர சொல்லுவோம், அப்படி இப்படின்ட்டு தாட்டு ஏதோ ஒரு டிட்டர்மின்டா போகிற மாதிரியும், ஏதோ தன்னை வந்து அடைகிறார் போலும் இல்லாத பொது வெளி. அது என்ன வெளியது? ஆக்சுவலாக தாட்ஸ் எல்லாம் அங்கேயே எழுந்து அங்கேயே விழுதுங்க. ஆனால் அங்கே எழுந்துக்கிறது எழுந்துன்னுதுன்னா அந்த எழுந்துன்னதுல நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க? நம்ம போய் இதை செய்யணும். அங்கேயே விழுதுங்க, அங்கேயே மறைஞ்சும் போயிடுது. செய்யணுன்றது போயிடுச்சு. நம்ம போய் இதை முடிக்கணும், போய் ஏதோ முடிக்கணும் அப்படின்னு ஒரு தாட்டு எழுந்து அங்கே விழுந்துடுச்சு. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? உடம்பு அங்கே போயாச்சு. அந்த தாட்டு அசைவில் இந்த உடம்பு அங்கேயே போய் இருக்கு. இப்போ அந்த உதிச்ச தாட்டுக்கு இப்படி போய் அதை போய் முடிக்கணும்னு சொன்ன தாட்டு உங்கள் உடம்புலையும் இல்லை, மனசுலையும் இல்லை, எங்கேயுமே இல்லை, பிரபஞ்ச மனத்துலையும் இல்லை. ஆனால் நீங்கள் உங்கள் உடம்பு மாத்திரம் என்ன பண்ணிச்சு? ரியாக்ஷனை அங்கே போய் நிற்குது. ஒரு 10,000 மைல் தாண்டி போய் அங்கே போய் நிற்குது. இதை போய் முடிச்சுட்டு வரணும். போய் நிற்கிறீங்க, இப்படி துரத்தப்பட்டிருக்கீங்க. இது ஒரு போக்கு, புரியுதுங்களா? அப்புறம் வந்து நீங்க ஏதோ அடையிற மாதிரி வரவு 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 வந்த மாதிரி, அடைஞ்ச மாதிரி, சந்தோஷத்தை அடைஞ்ச மாதிரி, பணத்தை அடைஞ்ச மாதிரி, புகழ அடைஞ்ச மாதிரி, உறவை அடைஞ்ச மாதிரி, இன்பத்தை அடைஞ்ச மாதிரி, உறவினால் இன்பம், பணத்தினால் இன்பம், பொருளினால் இன்பம், இப்படி ஏகப்பட்டது. போக்கு வரவு போக்கு, ஒரே டிராஃபிக் பா. ஒரு டிராஃபிக் இல்லைப்பா ஆழ்ந்த உறவுல. பொது வெளி மனம் இல்லை, புத்தி இல்லை, அகந்த இல்லை, ஆள் இல்லை, இவைகள் தான் ஆளுகள். சூக்குமத்துல தான் ஆள் இருக்கும். சூக்குமம் வந்து நம்மளை திருகிட்டு போயிடுது, அவ்வளவுதான். நம்ம அழுதுன்னு உட்காந்துருக்கோம். இவ்வளவுதான் ஆன்ம ஞானம். அந்த மாதிரி இருக்கிற இடம் ஒரு பொது வெளி, அதுக்கு ஆசைப்படணும். ஆசைப்படணும், எங்க போய் ஆசைப்படணும்? பொது வெளின்னா எங்கயோ, பொது வெளின்னா பார்க் இல்ல. நம்ம இந்த டாய்லெட்ஸுக்கு எல்லாம் போட்டிருப்பாங்க பொது கழிப்பிடம், அது மாதிரி கிடையாது, எதுவுமே கிடையாது. இது எதுவுமே கிடையாது. நீயே அற்ற இடம், நீயே அற்ற இடம்னா நீ எதுவாக இருக்கின்ற இப்பொழுது? உணர்ச்சிகளாக, எண்ண ஓட்டங்களாக, போக்கும் வரவும் கொண்டா எண்ண ஓட்டங்களாக. புதுசு புதுசா எல்லாம் வந்து லைட் ஆனாய் எரியுது, எரிஞ்சு எரிஞ்சு அணையுது இல்ல அதே இடத்துல. இதெல்லாம் பழைய பதிவுகளாலான உணர்ச்சிகள். ஏன் இருக்கு? நான் இருக்குதுனால இருக்கு. நானே பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா இவைகள் இருக்கும்போதே இருக்காது. அதுதான் சூக்குமம். அந்த இடம், அந்த இடம் என்ன இடமா இருக்கும்? இவைகள் உற்பத்தி ஆவதற்கு முன்னாடி ஒருத்தர் வந்து ஒரு பெரிய கம்பெனிக்கு, கார்பரேட் கம்பெனிக்கு 500,000 கோடி எம்பையர் உள்ள கார்பரேட் கம்பெனிக்கு முதல்ல பிள்ளையார் சொல்லி போட்டு ப்ரோக்ராம் ஆரம்பிக்க போறார். அவங்களுடைய சாஃப்ட்வேர் அது வந்து 5,000,000 கோடி டிரான்சாக்ஷன்ஸை ஹேண்டில் பண்ண போற ஒரு சாஃப்ட்வேர் பண்ண போறார் அந்த கம்பெனி. எல்லாம் பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நடக்குது. 500,000 கோடிக்கு வந்து கிட்டத்தட்ட நிறைய இன்வெஸ்ட்மெண்ட். அதில் வந்து இந்த மாதிரி ஒரு டீம் போட்டு அவர் தான் ஃபர்ஸ்ட் பிள்ளையார் சொல்லி போட்டு ஃபர்ஸ்ட் ஆன்னு ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிக்க போறாரு. அந்த மாதிரி
கூட இல்லாமல் இருக்கிற ஒரு பெரிய வெறும் வெத்து வெத்து பலகை, எழுத்து எழுத்து இல்லாத வெற்று பலகை, எழுத்துக்களே இல்லாத வெற்று பலகை, அதை போல இருக்கிற ஒரு தன்மை தான் அந்த போதுவெளி. ஈஸியா வந்து நீங்க மாத்திரம் இந்த சத்சங்கத்தை நல்லா கேட்டுக்கிட்டு உடனடியாக உடனடியாக அதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆனந்தம். வெறும் நாக்கில் எந்த டேஸ்ட்டும் கிடையாது இல்லை, ஆனால் நாக்கில் எல்லா டேஸ்ட் பட்ஸும் ரெடியாக இருக்கு. ஒரு 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 பதார்த்தத்தை நாக்கில் வச்ச உடனே அது சொல்லும் இந்த அளவுக்கு உப்பு வேணும், இந்த அளவுக்கு ஸ்வீட் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஒரே நாக்கு தான், அதில் எல்லா சுவையும் உணர்ற மாதிரியான சுவை அரும்புகள் இருக்கு, உணர்வு அரும்புகள் இருக்கு, டேஸ்ட் பட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இருக்கா இல்லையா? அத்தை போல இந்த பொது வெளி வந்து லேசுப்பட்ட இடம் இல்லாது, அதுதான் ப்ரோக்ராமே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற எம்டி ஸ்லேட்டு மாதிரி. அந்த ஸ்க்ரீன் வந்து ஆழ்ந்த உரத்துல ஸ்வச்சமாக இருக்கு. அதை நோக்கி நீங்க இப்போ போகணும், டிட்டர்மெண்டாக போகணும். அதுவும் வந்து நீங்க இந்த சச்சங்கத்தை துணையோட தான் நீங்க போக முடியும். இந்த சச்சங்கத்தை கேட்கணும், உடனே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். அப்படி பண்ணீங்கன்னா கரெக்டாக இருக்கும். பத்தாம் பொதுக்கா நீங்க மட்டுக்கு பண்ணீங்க வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கூட தெரியாம ஒரு குழப்பம் வரும். அது ரொம்ப டேஞ்சரஸ், முதலுக்கே மோசம். அதனால தான் வந்து சத்சங்க துணையோட பண்ணோம். அதாவது கிட்டத்தட்ட நான் வந்து உங்க பக்கத்துல இருந்துகிட்டு இதை சொல்லி கொடுக்குற மாதிரி, அதுதான் அந்த பொது வெளி. இப்ப வந்து அப்பேற்பட்ட பாக்கியம் நடந்துட்டு இருக்கு. சத்சங்கம் வந்து நேரடியாக ஆல்மோஸ்ட் நான் உங்க ஒவ்வொருத்தரோடையும் இருக்கிற அளவுக்கு வந்து இது நடந்துகிட்டு இருக்கு. அப்பேற்பட்ட ஊக்கங்கள் கொடுக்கப்படுகின்றன. அதனால நீங்க உடனே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். பொது வெளின்றது என்ன? உங்களுக்கு வர ஒரு வர எண்ணம், இல்லாட்டி மறைஞ்ச எண்ணம், இப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. தோன்றிய உணர்ச்சி, மறைந்த உணர்ச்சி, இப்படியும் ஒன்றும் கிடையாது. அப்படிதான் வந்து ஆழ்ந்த உறக்கம் இருக்கு. எதுவுமே எழுதப்படாது. அந்த எழுதப்படாத ஒரு நிலை போல, உணர்ச்சி வசப்படாத ஒரு இருப்பு போல, எண்ணமாக மாறாத ஒரு ஸ்தலம் போல, அந்த மாதிரியான ஸ்தலத்தை வந்து சத்சங்கத்தினுடைய துணையோட வச்சுக்கிட்டு பக்கத்துல உட்காந்து உடனே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும். சரி, எண்ணமே வரல அப்படி நினைக்கிறது கூட எண்ணம் தான், ஆனா அப்படி கூட நினைச்சுக்கலாம், எண்ணமே வரல. ஆமா, இந்த எண்ணமே வரலன்னு சொல்றது வந்து ஒரு ஆள் வந்து வெளில கேட்ல போட்ட மாதிரி, ஒருத்தர் வந்திருக்கார் அப்படின்னு சொல்ற மாதிரி, புரியுதுங்களா? ஒருத்தரும் வரல அப்படின்னு குரல் கொடுத்தா அவ்வளவுதான் அது. அவர் வந்து ஒரு செக்யூரிட்டி, அதை போல கூட பார்க்கலாம். ஆக்சுவலா உள்ள நீங்க இருக்கீங்கன்னு அர்த்தம், உள்ள பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அப்படி இருக்கிற அந்த ஸ்தலம் ஒண்ணுமே வரல அப்படின்னா அது என்னவா இருக்கு? பொது வழியா இருக்கு. இந்த சூக்ஷமத்துக்கு சத்சங்கம் பக்கத்துல மொபைல்ல இருக்கணும். உங்களுக்கு நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், டேஸ்ட் பண்ணுங்க. டேஸ்ட் பண்றதுக்கு தான் வந்திருக்கீங்க. ஸோ அங்க நடக்குது அப்படின்னு சொல்றாங்கன்னா, இந்த பொது வெளியினில் அருள் போராட்டம் காட்டு. நீ எப்படி அருள்மயமாக விளக்கமாக பேசாமல் அது உணர்த்தி கொண்டிருப்பது வந்து நம்மளுக்கு தெரியும். பேசாமல் அது விளக்கி கொண்டிருப்பது, பேசாமல் மௌனமாகவே பேசி காட்டிக்கொண்டிருப்பது அப்படின்னா என்ன? அது அது எவ்வளோக்கு எவ்வளோ வந்து விளக்கமயமா ஆகின்றதோ இங்க என்ன ஆகும்? நான் வந்து அடியோட இனிமே திரும்ப வரத்துக்கே அருகதை இல்லாத அளவுக்கு நீங்க ஞானமயமாக மாறிக்கொண்டிருப்பீர்கள். அதுதான் அங்க நடக்கிற பெரிய ரசவாதம். இது எல்லாமுமே ரசவாதம், இது எல்லாமுமே நீங்க உங்களுக்குள்ள எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணப்பட வேண்டியது. சும்மா வந்து இதை வந்து கேட்டுட்டு கேட்டுட்டு அடுத்தது அடுத்த சத்சங்கம் அடுத்த சத்சங்கம் தன சத்சங்கத்தை வேணா கேளுங்க, அதுக்குள்ள இருக்கு. எல்லாத்துக்குள்ளயும் தேனில் இனி தேனில் தேனின் சுவை இனிப்போ கருப்போ, வானில் இரையை தேடும் மதியிலி, தேனுக்குள் இன்பம் செறிந்திருந்தாற் போல ஊனுக்குள் ஈசன் உறைந்திருந்தானே. திருமூலர் பாட்டு. தேனுக்குள் இன்பம் சிவப்போ கருப்போ, வானுக்குள் இரையை தேடும் மதியிலி, தேனுக்குள் இன்பம் செறிந்திருந்தாற் போல ஊனுக்குள் ஈசன் உறைந்திருந்தானே. திருமூலர் பாட்டு. அதை போல இங்க எங்கேயுமே இல்லை, நாக்கில் இல்லை, உங்க மனத்துல எதுவும் வரல, எதுவும் போல, எதுவும் தோன்றல, எதுவும் மறையல. என்ன வெளி? அது அருள் வெளி. அதுல தோய 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 அந்த பொது வெளியினில் அருள் போராட்டம் காட்டு அருணாச்சல. அருள் போராட்டம், அருள் போராட்டம், அருள் போராட்டம்னா என்ன? அருள் என்ன பண்ணும்? மருட்சியை நீக்கும். அவ்வளவுதான். மருட்சி என்ன? எண்ணுதல், மறத்தல், தோன்றுதல், மறைதல்,
உணர்ச்சியா இருத்தல், விழிப்பு நிலையா இருத்தல், நான்பாவமா இருத்தல், இவ்வளவுதான். கன்ஃபியூஷன் இவ்வளவுதாங்க, அதுவும் அந்நியம் இல்லைங்க. இதுக்கு எந்த வேலையும் துறக்க வேண்டாங்க, எந்த உறவையும் துறக்க வேண்டாம். துறவே பேச்சே கிடையாது. துறவுன்னு திரும்பி ஆரம்பிச்சீங்கன்னா வேற எங்கேயோ போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ எதுவுமே கிடையாதுங்க, ஆனந்தமோ ஆனந்தம் அவ்வளவே. இத்துடன் நான் முடித்துக் கொள்ளுகின்றேன் இந்த அருணாச்சல அக்ஷரமண மாலை 74. இவங்க என்ன போட்டிருக்காங்க, ஒரு முறை தன்னை அறிந்து அடைந்தார்க்கு மீண்டும் சம்சாரமாகிய தோற்றமும் ஒடுக்கமுமாகிய போக்கும் வரவும் இல்லை. அப்படிப்பட்ட எங்கும் நீக்கமர நிறைந்த சிதாகாச பரவெளி தன்னில் அகங்கார அசுரப்படையை அழித்து, அகங்கார அசுரப்படையை அழித்து திருவரு சக்தி செய்யும் போராட்டத்தை எனக்கு காட்டி அருள்வாயாக அப்படின்றார். திருவருட்சக்திக்கும் ஜீவபோதத்துக்கும் இடையே அனாதிகாலமாக நடக்கும் போராட்டம்தான் உண்மையில் தேவ அசுர யுத்தம். தேவ அசுரர்கள்னு தேவர்கள்னு ரெண்டா பிரிக்கிறாங்க, ரெண்டே கிடையாது. இங்க வந்து நேரடியாக ஆன்ம பொருள் நமக்கு அருள் பாலித்து கொண்டே இருக்கின்றது. ஆனா அகந்தையை நம்ம வளர விட்டுக்கிட்டே இருக்கோம், துளிர்க்க விட்டுக்கிட்டே இருக்கோம், பிறந்துகிட்டே இருக்கு. பிறந்துகிட்டே இருக்கிற எண்ணங்களையோ உணர்ச்சிகளையோ நீங்க பார்த்தீங்கன்னா அகந்தை கொல்லப்படுகின்றது. அந்த இடம் அருள்வெளி, நடமாடும் இடம், நடனமாடும் இடம். அந்த இடத்துல நம்ம தோயணும் சார், அவ்வளவே. அது துல்லியமாக ஆழ்ந்த வரக்கத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. இங்க வந்து நம்மளா அதுக்கு பண்ணணும். நல்லது, இத்துடன் நான் முடித்துக் கொள்கிறேன். மாலை உள்ளது 40 அனுபந்தத்தில் அனைவரும் சந்திப்போம். இப்பொழுதே நீங்க தொடர்ந்து உள்ளுக்குள் தோய்ந்து இதை ஆராய்ச்சி செய்யலாம். எல்லா விதத்திலையும் ஓப்பனாக ஆராய்ச்சி பண்ணுங்க, உங்களுக்கு நீங்களே இது பண்ணிக்கோங்க, உபதேசிச்சுக்குங்க. இந்த சத்சங்கத்தை பக்கத்தில் வச்சுக்கோங்க. இதுதான் வந்து ஞானமயமாக சாதகம் செய்தல், சரிங்களா?